ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் SRK மதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, தூத்துக்குடியில் பீகாக் யூனிசெக்ஸ் சலூன். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, ரீசெண்டாகவே எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கருப்பான முஞ்சை எப்படி விளையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐடியா கேட்டிருந்தோம். அவங்க எல்லோரும் சொன்ன ஒரே சஜஷன், இந்த கடைக்கு போங்க, சூப்பராக ஆக்கிடுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேடா, அந்த கடைக்கு நம்ம வந்துட்டு உள்ளே போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, சோஃபாலாம் மட்டும் உண்மையிலே கடை குட்டியாக இருந்தாலும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையிலே நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. எடுத்தோடனே ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முடியை நல்லா ப்ரோ, ஃபஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு முடியை நம்ம நல்லா கட் பண்ணிப்போம். ஸோ ஃபேஸுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு தாடி கிடியெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஃபேஷியலுக்கு என்னென்னு யோசிக்கலாம் அப்படின்னாங்க. பட் என்ன அப்படின்னா, இங்கே பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட ரேட்டுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான பேக்கேஜும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட விருப்பம், நீங்கள் 10,000 பண்ணலாம், 7,000 பண்ணலாம், 8,000 பண்ணலாம், 9,000 பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7,000 ஒரு பிளான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடியே போயிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு தாடிலாம் ஷேவ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் க்ளீன் மாதிரி ஒன்று பண்ண சொன்னாங்க, ஸ்கின் க்ளோக்கு அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. சரி, முடியெல்லாம் வெட்டிட்டாங்க, நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும் வரும்போது எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓரளவுக்கு நம்ம நீட்டாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மேக்கப் போடுவாங்க. அதுவுமே 2 நாளுக்கு அப்புறம், முதல் ஸ்கின் க்ளோ தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் 2 நாளுக்கு அப்புறம் இது பண்ணுவாங்க. ஸோ டோட்டலி என்கிட்ட எவ்வளோ வாங்கிட்டாங்க பார்த்திங்க அப்படின்னா, 7,000. ஸோ 7,000 ஒருத்தாங்க கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஒருத்தங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்று, மேக் க்ரைலான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு அந்த பேர் மட்டும் தெரியுமா, அது எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்கேஜ். ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். புது புது அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்போம், புது புது கடையை பற்றி போட்டுட்ருப்போம், இன்னும் உங்களுக்கு இதாக இருந்துட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறதுனா, பொருட்களை சேவ் பண்ணிட்டு, சரி ஓகே ரொம்ப பேசிகிட்டே இருக்கோம், லைட்டாக ஓட விட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாம். முடியெல்லாம் வெட்டிட்டு ஓரளவுக்கு போயிட்டு, வாங்க ப்ரோ வாஷ் பண்ண போகலாம், வாஷ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டாங்க. பட் உண்மையிலே நம்ம அவங்க வாஷ் பண்ணி நீட்டாக நம்மளை வந்து ரொம்ப பேஷன்ஸாக அவங்க இது பண்ணுறதுனால உண்மையிலே உங்களுக்கு இங்கே வந்து சர்வீஸ் ரொம்ப நீட்டாகவே பண்ணி தராங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இன்னொன்று, அவங்க பண்ணுற அவங்க ஒர்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தானது, நீங்கள் கொடுக்குற மணிக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து. ஸோ இது அவங்க சொல்லி சொல்லலை, என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஹேர்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அந்த ஆப்ஷன், ஒரு 700 ருபீஸ்க்கு. சரி, அதை தான் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணோம். பட் அதுக்கப்புறம் முடியில் ஒவ்வொரு ஜெல்லாக ஆட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ முடி அந்தளவுக்கு ஸ்மூத்னஸாகவும் அந்தளவுக்கு ஸ்டெடியாக நிற்கிறதுக்காகவும் அதை நமக்கு பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதுவுமே உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த முடியை பார்க்கும்போது என் முடி ஆசில் ரொம்ப ஹார்டாக சூட்டை சூட்டையாக இருக்கும். ஸோ எப்படா ஸ்ட்ரைட் பண்ணாங்க பார்த்தேன், நீட்டாக ஸ்ட்ரைட் பண்ணி அந்த ஜெல்லை வச்சு நீட் பண்ணி வேறு லெவலில் பார்க்கும்போது, அதை நம்ம தொட்டாலே நமக்கு அதை பார்க்கும்போதே ஓகே, ஒரு ரக்கர் லுக் சாஃப்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஜெல் போட்டு சூப்பராக பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ப்ரோ உங்களுக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ, நானும் டீயை குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் ஆகுங்க, கிட்டத்தட்ட 3-4 hours ஆகும். நானும் வரும்போது ப்ரோ 1 hour தான் ஆகும்னாங்க. அதான் அது 4 மணிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ என் மண்டைக்கு மேலே ஒன்று கவுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இதுதாங்க எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அது என்னாச்சு அப்படின்னா, மண்டைக்கு மேலே உள்ளது உள்ளே வேர்க்கும், அதாவது ஹீட்டு, அது நேம் கேட்க மறந்துட்டேன், உள்ளே ஹீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மண்டையில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மண்டையில் உள்ளதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்ம வேர்வை மாதிரி ஒழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், உள்ளே அந்த மேலேருந்து ஏதோ சொட்டு சொட்டாக வடிது போல நினச்சா, அது சொட்டு சொட்டாக வடியில மண்டையிலேருந்தே அது வந்து ஒரு ஸ்வெட்டு மாதிரி ஒழுகி நம்ம மண்டல வந்ததெல்லாம் வெளியே வந்துடும் போல். ஸோ அது எனக்கு ஃபஸ்ட் டைம்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. பெயின்ஃபுல்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஓகே, லைட்டாக ஒரு ஹீட், ஒரு லைட்டாக மண்டையில் ஹீட்டு லைட்டாக தீ வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் உண்மையிலே அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, மேரேஜ்லாம் முடிஞ்ச மண்டையெல்லாம் கழுவுறப்போ ஓகே ரொம்ப நீட்டாகவும் நம்ம ஹேர் நமக்கே தெரியும், ஓகே டிஃப்ரெண்ட் தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் மூஞ்சில் மைதா முகம் மாற மாதிரி எல்லோரும் மாவீர் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே, அதுவும் மேலே சொல்லணுன்னா ஒர்த்துங்க, சிம்பிளாக சொல்லணுன்னா வேறு எதுவுமே இல்லை, ஒர்த்தாக பண்ணி தருவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பான மாதிரிலாம் ஃபுல்லாகவே பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம கடைக்குள்ளே என்ட்ராகும் போது எந்த ஃபேஸில் இருந்தோம் இப்போ என்ன ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒர்த்தாக பண்ணித்தராங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வரல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியில் வீடியோ நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், எப்படி நான் வந்து இருக்கேன், அதாவது பிஃபோர் ஆஃப்டர் இருக்கேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் கடைசியாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக நம்ம வரல வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வரல, கீழே காமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, பாய். Thank you.